பெண் யானை ஒன்று ரயில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான மதுக்கரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இப்பகுதியில் பிடிபட்ட ஒரு ஆண் யானையை வனத்துறையினர் பிடித்து முகாமிற்கு கொண்டு சென்ற நிலையில் இன்று பெண் யானை ஒன்று ரயில் மோதி விபத்துக்குள்ளாகி மரணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெண் யானை இறந்ததில் வந்து ஒரு 7 யானை வந்திருக்கிறது. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த யானை இறந்த யானைக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 13-15 வயசு இருக்கும். ஆனால் அடல்ட்டு எலிஃபெண்ட் தான், ஃபீமேல் அடல்ட்டு. இதே மாதிரி தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட இந்த மதுக்கரை பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா ரயில் விபத்தில் வந்து ஒரு 3-4 இன்சிடெண்ட் நடந்திருக்குது. பெங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயில் கோவை மதுக்கரை மரப்பாலம் அருகே வந்தபோது இந்த விபத்து நடைபெற்றதாக ரயிலின் ஓட்டுநர் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்று ரயிலில் அடிபட்டு யானைகள் இறந்து போகும் சம்பவம் இப்பகுதியில் தொடர்கதையாகிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் யானை இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு முதலாவது காரணம் என்னன்னாக்கா ஸ்டடிஸ் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பண்ணணும், காட்டை விட்டு யானை ஏன் வெளியே வருது அப்படிங்கிறது வந்து ஸ்டடி பண்ணணும். அதுக்கு தண்ணி இல்லையா, உணவு இல்லையா, இதெல்லாம் ஆராய்ந்து அதுக்கு என்ன தேவை இருக்குது அதை வந்து வனத்துறையில் வந்து ஏற்பாடு பண்ணணும். வனத்துறையினரின் முறையான நடவடிக்கைகளால் மட்டுமே யானைகள் ரயிலில் அடிபட்டு இறந்து போகும் இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க முடியும். கோவையிலிருந்து ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.